ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஓல்டு காயின், ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு டைப் காயினை பற்றி பார்க்கலாம். இந்த காயின்ஸை பற்றி வந்து வீடியோஸ் கொடுக்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதுக்கான வீடியோஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ திருப்பிக்கலாம். காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு காயின்ஸ், இப்போ வந்தது கிடையாது. பிரிட்டிஷ் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வரைக்குமே இந்த காயின்ஸ் ரன்னிங்கில் இருந்துருக்கு சரிங்களா. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் நல்ல பெரிய சைஸில் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு இருக்கும். அது வந்து கோடு தான் சரிங்களா, அது வந்து சிம்பிள் நினச்சிக்காதீங்க, அது கோடு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்டார்னு இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டுன்னு நினச்சிக்கிறீங்க, இது மின்ட்டு கிடையாது, இது வந்து ஸ்டார் மட்டும்தான். அதனால் ஃப்ரண்ட் சைட்லேயே மின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து மின்ட்டு கிடையாது, இது வந்து ஸ்டார் சிம்பிள் சரிங்களா. இப்போ வந்து காயின்ஸோட பேக் சைடு வந்து திருப்பிக்கலாம். காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. 1/4 காயின்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் போய் எல்லோரும் பாருங்கள். இது வந்து 1/2 காயின் சரிங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா ருபின்னு இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்காயின், அப்போலாம் வந்து 50 பைசாங்கிற காயின் கிடையாது, அதனால் இது வந்து அரைக்காயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சரிங்களா, அதோட இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 1995-96 இந்த மாதிரி வருஷம்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோள கருதுகள் வந்துருக்கும் சரிங்களா, நெற்கதிர்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய 1 ரூபா காயின்ஸ் எல்லாம் இது மாதிரி வந்து தயாரிச்சிருந்தாங்க 2019 வரைக்கும் தயாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் அதே வார்த்தை தான் இருக்கும், மேலே வந்து டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸோட டிசைன் வந்து இப்போ பார்த்துட்டோம். இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த காயின்ஸை முத முதல்ல வந்து தயாரித்து எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1950-1956 வருஷம் வரைக்கும் சரிங்களா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் தொடர்ந்து இந்த காயின்ஸ் வந்து அச்சடித்து வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த காயின்ஸோட மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிக்கல் காயின் சரிங்களா. முத முதல்ல நிக்கல் காயின்ஸ் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டில் அச்சடித்து வெளியிடுறாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5.83 கிராம் வந்து வெயிட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் 3 கிராம் வந்து கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். எம்எல்க்கு வந்து மில்லி கிராம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா. இதோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 mm சரிங்களா. கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் காயின் தான், இப்போ இருக்கிற 1 ரூபா காயினோட கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் காயின். ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பு தான், ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தாச்சு. இந்த காயின்ஸ் எங்கெங்கெல்லாம் அச்சடித்து வெளியிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல தயாரித்து வெளியிடுறாங்க. பாம்பேலையும் கல்கட்டாவில் மட்டும்தான் இந்த காயின்ஸ் வந்து அச்சடிக்கிறாங்க. அதனால் இந்த 2 கண்ட்ரிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லுவேன், 1950-1956 வரைக்கும் இந்த காயின்ஸ் வந்து தொடர்ந்து அச்சடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த வருஷம் காயினு என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. உங்கள் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1950 கல்கட்டா மின்ட்டு சரிங்களா, கல்கட்டா மின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த காயின்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் விலைக்கு போகும் சரிங்களா. 1950 வருஷம் வச்சுருக்கிறது 50-100 ரூபா வரைக்கும் போகும் காயினோட கண்டிஷனை பொறுத்து. இது மட்டும் இல்லாமல் மற்ற டைப் காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, 1950 மட்டும் இருக்கிறதுலேயே அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு காயின்ஸை பற்றி இப்போ பார்த்துடலாம். இந்த டைப் காயின்ஸில் 1 வருஷம் காயின் ரொம்பவே அதிக ரேட்டுக்கு போகும். அந்த காயின்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். 1955 வருஷம் சரிங்களா, 1955 அப்படிங்கிற வருஷத்தில் இருக்கக்கூடிய காயின் சொல்கிற கண்டிஷன் வந்து பார்த்துங்க. காயினோட கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கிட்டத்தட்ட 1950 தயாரிக்கப்பட்ட காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருந்தால் மட்டும்தான் அதிக ரேட்டுக்கு போகும். கண்டிஷன் டேமேஜ் ஆகிருக்குது, அழுக்கு படிஞ்சிருக்குது, துரு பிடிச்சிருக்குது காயினில் அப்படின்னா விலைக்கே வந்து போகாது, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துக்கோங்க. நான் இப்போ காட்டக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யூன்சி கண்டிஷன் காயின் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா யூன்சி கண்டிஷன் காயின். அதாவது கொஞ்சம் கூட ஒரு சின்ன டேமேஜஸ் கூட இல்லாத ஒரு காயின்ஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு கூட இந்த காயின்ஸோட விலை 1955 யூன்சி கண்டிஷன் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா கிடைக்கும். இந்த காயின் ஏன்னா பக்கா கண்டிஷனில் இருந்துச்சுன்னா 2000 ரூபா கிடைக்கும் சரிங்களா, 1955 வருஷம். அதே வந்து கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 100 ரூபா கூட கிடைக்கும். கண்டிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் ஓரளவுக்கு கண்டிஷன் பரவாயில்ல, யூன்சி கிடையாது, கொஞ்சம் வந்து பரவாயில்ல அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் இந்த காயின்ஸுக்கு வந்து கிடைக்கும்.
இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காயின்ஸோட கண்டிஷன் மட்டும்தான் காயினுக்கு வந்து முக்கியம். ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா கம்மி ரேட்டு, ரொம்ப நல்ல கண்டிஷன் ஆச்சுன்னா பக்கா ரேட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க, அதிக ரேட்டுக்கு உங்களால் விற்க முடியும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 1950 இந்த ரெண்டு வருஷத்தை தவிர மற்ற எந்த வருஷம் வச்சுருந்தீங்கனாலும் சாதாரண காயின்ஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் கிடைக்கும். சாதாரண கண்டிஷன் ரொம்ப அழுக்குப்படிஞ்சு தேஞ்சிருக்கிறக்காயெல்லாம் 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். யூஎன்சி கண்டிஷன் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு காயின்ஸோட விலை 50 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் காயின் என்ன ரேட்டுங்கிறது உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நல்ல ரேட்டாக இருந்தால் உங்களால் தாராளமாக விற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து இன்னுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது எப்படிங்கிறது வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான காயின்ஸை பற்றி வீடியோஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்காக நான் அதோட வீடியோஸ்லாம் இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸில் போடுறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு காயின்ஸை பற்றி வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய் உங்ககிட்ட என்ன காயின்ஸ் வச்சுருங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காயின்ஸை பற்றி இது வரைக்கும் நான் வீணு போடல அப்படின்னாலும் சரி, அந்த கரன்சி நோட்டு ரூபாத்தாள்கள் நீங்கள் வச்சுருந்தாலும் அதை பற்றியும் நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ கொடுக்கலன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ கொடுக்குறேன், எப்படி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி காயின்ஸை விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காம அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி என் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு, அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கலையே அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.